காசியை பத்தி சொல்லுங்க ப்ரோன்னு போட்டிருக்கீங்க. ஓப்பனா ஒரு உண்மையை சொல்றேன், நான் காசிக்கு போய் எங்கேயுமே சுத்தியே பார்க்கல, எந்த கோயிலுக்கும் போகல, இதுதான் உண்மை. காசியில கங்கையில கூட குளிக்கல. இதுக்கப்புறம் நான் என்ன எப்படி உண்மையை சொல்றது? அப்புறம் ஏன்டா காசிக்கு போனேன் அப்படின்னா, உண்மையை உள்ளே பார்த்தவனுக்கு வெளி சூழ்நிலை என்பது எதற்காகனா போவே கூடாதுன்னு சொல்ல, விருப்பப்பட்டா போய்க்கலாம், அதுக்காக அங்கே போய் சும்மா ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கல, எங்கெங்க சுத்தி பார்க்கணுமோ அங்கெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. கோயில்களுக்குள்ள இல்லை, கோயில்களோட ஆற்றலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே உணர முடியும். பரம்பொருள் யோகம் கத்துட்டவங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு மரத்துல இருந்து நம்ம ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டோம்னா ஆற்றலை கிரகிக்கிறதுன்னு கூட இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன் திருப்பூர்ல. அது மட்டும் இல்லாம சில வந்து உடம்பு ரொம்ப எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி பிரபஞ்ச ஆற்றல உள்ள கிரகிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபோல சில பல கோயில்களுக்கெல்லாம் நம்ம வரோம் அப்படின்னா கோயில்களுக்குள்ளதான் போய் அந்த ஆற்றலை உரியணும் அப்படின்றது கிடையாது. நாம ரொம்ப தாராளமா ரொம்ப ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆற்றலை கிரகிக்க முடியும். அது காசியோட அனுபவம்லாம் சான்ஸே கிடையாது, வேற லெவல் அனுபவம். ஸோ இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க, ஒரு 30-40 கோயில் சுத்தி பார்க்கணும்னு. தெல்ல தெளிந்தோருக்கு தேகமே தேவாலயம்ன்ற மாதிரி, ஜீவனே சிவலிங்கம்ன்ற மாதிரி ஜீவனை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா வெளிப்பொருட்கள் என்பது தேவை கிடையாது. இருந்தாலும் வெளியில வர்றது எதற்காகனா, நீங்க வழக்கம் போல உங்களுக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வீடியோஸ் எல்லாமே இந்த பிளாக் பேக்ரவுண்டு ஒரே சீனரியில இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அவுட்டோரும் வந்து ஆன்மீக ரீதியான சில தகவல்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வியரிங் ஜெம் ஸ்டோன்ஸ் டூ ரியலி ஹெல்ப் யூ. கண்டிப்பாக ஒவ்வொரு நவரத்தின கல்லிற்கும் ஒவ்வொரு நவகிரகத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ராசியை பார்த்து போடாதீங்க, நட்சத்திரம் பார்த்து கட்டங்கள் எங்க இருக்கு, எந்த ஜெம் ஸ்டோன் வந்து பவர் கம்மியா இருக்கு, எந்த நவகிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்குமோ அந்த கல்லு பார்த்து போடுங்க. பொதுவாக ராசிக்கு போடுறது போடாதீங்க மெயினா. இது யாருக்குன்னா நார்மல் மனிதர்களுக்கு. யோகிகள் என்பவர்களுக்கு ஜெம் ஸ்டோன் என்பது அவசியம் கிடையாது. ஏனென்றால் சித்த வித்தையோ கிரியா யோகமோ வாசி யோகமோ குண்டலினி யோகமோ நவகண்ட யோகமோ அஷ்டாங்க யோகமோ அல்லது பரம்பொருள் யோகமோ, ஹத யோகம் கூட சொல்ல, பரம்பொருள் யோகமோ பண்றவங்களுக்கு நவகிரகத்தில் பிடியில் இருந்து விடுதலை கிடைக்கும். மோட்ச பாதை நோக்கி டிராவல் பண்றதுனால அவங்களுக்கு எந்த வித கல்லும் தேவையில்லை. ஜாதகம் ஒரு கட்டத்தில் வேலை செய்யாமல் சென்று விடும். ஒரு இன்னொரு ஓபனான ஒரு உண்மையை சொல்றேன், என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு பார்த்தவங்க எல்லாருமே நல்லா பிசினஸ் வந்துட்டு இருந்துச்சு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல டோட்டலா அடி, அதுக்கப்புறம் உருப்படவே மாட்டேன் அப்படியே போயிடுவேன், சினிமா செட் ஆகாது, அது செட் ஆகாது, இது செட் ஆகாது, எல்லாம் முடிஞ்சிரும்னாங்க. ஆனா அந்த சராசரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய பிரம்மத்தோட ஒன்றிணைந்த குருமார்களே கதின்னு எங்க அப்பாவை சரணாகதி அடையும் போது, குருவின் ஆதிக்கத்துக்குள்ள செல்லும் போது, குருவின் நிழல்ல செல்லும் போது, நம்மளோட தோஷங்களையும் நம்மளோட கர்ம வினைகளையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. கண்ணால பார்க்க முடியுது, என்னோட தோஷங்களையும் என்னோட கர்ம வினைகளுக்கு பொறுப்பு அவங்க ஏத்து அவங்க நிழல்லையே வர்றப்போ நம்ம சேஃபா இருக்கிறோம். இதை எப்படி சொல்லணும்னா, ஆயிரத்தில் ஒருவன் படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது, அதுல ஒரு சீன் ஒன்று வரும், நடராஜர் சிலை பெருசா இருக்கும், அதோட நிலையிலேயே நடந்தோம்னா எஸ்கேப் ஆயிடலாம், லெஃப்டோ ரைட்டோ போனால் மண்ணுக்குள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி குருவில் நிலையிலேயே சரணாகதி அடைஞ்சு பணம் காசு பேரு புகழ் மது மாது இதுக்கு எதுக்குமே அடிமையாகாம இருந்துட்டோம் அப்படின்னா நின்று ஜெயிச்சிடலாம் கடைசியில். அப்படி இல்லைன்னா எங்க உங்களுக்கு ட்விஸ்ட் வரும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, இது மிகப்பெரிய ரகசியம், இருந்தாலும் சொல்றேன். கட்டிக்க போற பொண்ணை தவிர, இல்லை கட்டிக்கிட்ட பொண்ணை தவிர, அல்லது கேர்ள் ஃப்ரெண்டை தவிர வேறு யாராவது காம உணர்வோட நீங்க பாக்குறீங்கன்னா, தவம் பண்ண 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 அந்த பதிவுகளை நீங்க என்ஜாய் பண்ணும்போது, உயர்ந்த கட்ட யோகம் பண்ணும்போது அந்த பெண் என்பவள் மாய ரூபத்துல காட்சி கொடுப்பாங்க. பல பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, விஸ்வாமித்திரருக்கு தேவதை இறங்கி வந்து டான்ஸ் ஆடும்போது முன்னாடி ஆடுன்னு நினைக்கிறேன், முன்னாடிலாம் ஆடாது, உங்க மன அளவுல டான்ஸ் ஆடும். ஆடும்போது பல வருட காலமாக அந்த பெண்ணை, பொதுவாகவே பெண்களை தாய் போல கருதுனீங்கன்னா மட்டும்தான், டான்ஸ் ஆடும்போது தாய் போல கருதும் போது அந்த பராசக்தி என்பவள் வாழை சக்தி என்பவள் அப்படியே தாயாக மாறி காட்சி கொடுத்து அட்டமா சித்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீ அடுத்த கட்டம் போகணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. நீங்க பெண்ணுல வீக்கா இருக்கீங்கன்னா எப்பேற்பட்ட சித்தாதி சித்தனும் உயர்ந்த கட்ட தவ நிலையில இருக்கும்போது சமாதி போக முடியாது, லாக் ஆயிடும். நந்தி இடம்பாங்க, நந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய இடம் அந்த அசுலுமுனை மையத்தை, அது ஒரு செகண்ட்னா ஓபன் ஆகும், ஒரு செகண்ட் படார் ஓபன் ஆனா ஜீவன் உள்ள போயிடும், ஒரு செகண்ட் அப்படி ஓபன் பண்ணி அந்த ஜீவன் அப்படி உள்ள ஏறிடுச்சு அப்படின்னா லாக். இது சமாதி நிலைக்கு ஒளிய பார்த்து பயிற்சி பண்றவங்க இருப்பாங்க,
துரியத்துல இருந்து பிரிச்சு துரியாதிதம் வரையும் பிரிச்சு பயிற்சி பண்ணுவாங்க. இது ஒரு வகை இருக்கு. துவாதசாந்தம் ஒன்னு சொல்றாங்க, எதுக்கு நம்ம பேருக்குள்ள போய் சிக்கிக்கணும். கான்செப்ட் என்னன்னா ஒன்றே ஒன்றுதான், என்ன, ஒளியை பார்க்க வேண்டும். பரம்பொருள் யோகம் பண்ணும்போது ஒளியை தான் பார்ப்பீர்கள். இதனாலதான் சித்த வித்தை உபதேசிக்கக்கூடிய சிவானந்த பரமஹம்சர் ஐயா அற்புதமா வாசி பிராணயாமம் கதாகதம் முறையும் சொல்லி கொடுக்கிறாரு. சதா பிராணயாமியா இருக்கிறதுக்கு நிஷ்டைன்ற பயிற்சியும் சொல்லித்தரார். சோ இது ரெண்டும் பயிற்சி பண்ணும்போது சீக்கிரம் பத்தாம் வாசல் உள்நாக்கு. இங்க பாருங்க, சிம்பிளா சொல்லிடுறேங்க, நீங்க தேடுறது பூரா உள்ளதா இருக்குது. எது கேட்டீங்கன்னா உள்ள கேளுங்க. மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களை அலையதான் விடுவாங்க, தரமாட்டாங்க, யாருக்கும் கொடுக்குற மனசு இங்கே கிடையாது. விசாலமான மனது இங்கே யாருக்கும் கிடையாது. பாரதியார் சொல்லியிருக்காரு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறாரு. எங்க இங்கே விசால பார்வை இருக்கு? தனக்கு, தான் குடும்பத்துக்கு, தான் வீட்டுக்கு, தான் வாசலுக்கு, தான் பொண்டாட்டிக்கு, தான் குழந்தைங்களுக்கு, தான் பேரம்பேத்திகளுக்குன்னே சேர்த்து வச்சிருந்தா எங்க விசாலமான பார்வை இருக்கும்? ஸோ இவங்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவான். புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அருட்பேராற்றல், எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள்ளும் வள்ளலார் சொல்லக்கூடிய விஷயத்தை உணர்ந்து அதை திறக்கணும்.